நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொருளாளர் திரு பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அருண் கோயல் தேர்தல் ஆணையர் ராஜினாமா தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுகிறது, விமர்சனமும் செய்யப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க. ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், அவர் வந்து மூன்று சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். அருண்கோயலுக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததா? அருண்கோயலுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததா? இல்லை அருண்கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார், அவருக்கு பாஜக சப்போர்ட் உண்டு, அதனால் அவர் தேர்தலில் நிற்கப் போகிறாரா என்ற மூன்று சந்தேகத்தை அவர் வந்து எழுப்பியிருக்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பரபரப்பாக உச்சநீதிமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கு தேர்தல் கமிஷன் வழக்கு. இந்த தேர்தல் கமிஷன் சம்பந்தமாகவே ரெண்டு வழக்குகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவே போடப்பட்டிருக்கு. ஒன்று வந்து தேர்தல் பத்திரங்கள் சார்பாக, இன்னொன்று தேர்தல் கமிஷனில் இருக்கக்கூடிய இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு அவசரமாக சட்டத்தை திருத்திய மோடி அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை சரியில்லை என்ற கேஸ். இந்த ரெண்டு கேஸுமே உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான வழக்குகள். தேர்தல் பத்திரம் அந்த பிரச்சனைகள் எஸ்பிஐயோட வந்தது ஒரு துணை கேஸா வச்சுக்கங்க. நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா, நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு எல்லா மாநிலத்திலும் தேர்தல் கமிஷனர்கள் நியமிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உதவி கமிஷனர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதுவே இப்பத்த தேர்தல் கமிஷன்ல பல மாநிலங்களில் இல்லை என்ற சூழல் இருந்தாலும் கூட, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இதுவரை நியமிக்கப்பட்ட தலைமை தேர்தல் கமிஷனர் அவருடைய தேர்தல் கமிஷனர்களை செலக்ட் பண்ணுவதில் பாரபட்சமற்ற அணுகுமுறை இருந்தது. அதை ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக மோடி அரசு மாற்றியது. உச்சநீதிமன்றத்தை பிக்சர்லேருந்து வெளியில் எடுத்துட்டு பிரதம மந்திரி நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைச்சர் எதிர்கட்சி தலைவர். அப்போ எந்த அடிப்படையிலும் ஒரு ஒருமித்த கருத்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் விஆர்எஸ்ல வெளியில போயிட்டாரு, பாண்டே என்கின்றது அவருடைய பெயர். அவர் ஏன் வெளியில போயிட்டாருன்றது அப்ப பரபரப்பா பேசப்பட்டது. ஒரே காரணம் என்னன்னா, அரசாங்கம் தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளில் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னால கன்சல்ட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு டெமோக்ரஸி இருந்தது, அதாவது ஒரு ஜனநாயகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் இருந்தது. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அதில் அதிகாரிகள் இருப்பார்களே ஒழிய, ஒரு தேர்தல் கமிஷனே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த நேரத்தில் ஒன்றிய அரசனுடைய அணுகுமுறை அவருக்கு பிடிக்காம அவர் வெளியில போனார். மீதி இருந்தது ஒரு தேர்தல் கமிஷனர், ஒரு தலைமை தேர்தல் கமிஷனர். இப்போ தலைமை தேர்தல் கமிஷனருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கும் இடையில யார் ஒன்றிய அரசுக்கு விசுவாசி என்பதில் போட்டி இருக்கிறதா? இருக்கிறது. ரெண்டு பேருமே மோடி அரசாங்கம் கொண்டு வந்து வச்சாங்களா? கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் ஒரு பொதுவான செயல்பாட்டில் தலைமை தேர்தல் அதிகாரியை விட இப்போ கோயல் என்பவர் சரியான அணுகுமுறையில பஞ்சாப்ல ஒரு நல்ல நேமை எடுத்தவர். அவர் டெல்லிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒன்றிய அரசினுடைய தூதுவராக வந்ததுக்கு அப்புறம் நடவடிக்கைகள் பாரபட்சமா மாறிச்சே ஒழிய, ஒரு 30 ஆண்டு காலம் அவர் அவருடைய பணியை பார்த்தோம்னு சொன்னா, பஞ்சாப்ல பல பொறுப்புகள்ல அவர் செயல்பட்டு இருக்கிறார். அவருடைய ரெக்கார்டை படிச்சோம்னு சொன்னா, அவரு எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லை. தலைமை தேர்தல் அதிகாரி வெளிப்படையா கருத்தை பேசி ஒன்றிய அரசையும் உள்துறை அமைச்சரையும் எதிர்த்து கொள்ளக்கூடிய தன்மை படைத்தவரான்னு கேட்டா, தன்மை படைத்தவர் அல்ல. ராஜீவ்குமார் ஒபீடியண்டான ஒரு ஆளு, ஒன்றிய அரசு சொல்வதை செய்யக்கூடிய ஒரு எடுபடியான ஆள் என்று கூட இந்த வார்த்தையை போட்டுக்கலாம். ஒன்னும் சொந்த கருத்தையே சொல்லாதவர். இது வரைக்கும் நீங்க பார்த்த தலைமை தேர்தல் கமிஷன் அதிகாரி டிஎன் சேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆதரவான தலைமை தேர்தல் அதிகாரியும் பார்த்திருக்கிறோம், கோபால்சாமி போன்றவர்களையும் பார்த்திருக்கிறோம், சிலதை ஆதரிக்கக்கூடிய ஆட்களையும் பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி அந்த ராஜீவ்குமார் ஓரளவுக்கு சில விஷயங்களை அமுலாக்குவதில் பெயர் பெற்றவர். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இவர் தேர்தலில் நிக்க போறதுக்காக ராஜினாமா பண்ணாரான்னு.
கல்கத்தாவினுடைய நீதிபதி மாதிரியான வரலாறு இவருக்கு இல்லை. ஜெயராம் ரமேஷ் கேட்ட கேள்வி அது. அதான் ஜெயராம் ரமேஷ் கேட்டதனுடைய கேள்வி, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதியினுடைய பின்புலத்தில் அவர் மூணாவதாக கேட்டிருக்காரு. நம்ம கேட்டுக்க வேண்டியது ஒரே பாயிண்ட் என்னன்னா, கேட்க வேண்டிய கேள்வியை காங்கிரஸ் கட்சி இன்னும் கொஞ்சம் வீரியமாக கேட்கணும். 15ஆம் தேதி மோடி கூட்டக்கூடிய கூட்டத்திற்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் இருக்கிறதா? இல்லை. 13ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்கில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு சரியான ஆள் போய் நின்று இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குன்றதுதான் எங்களை போன்ற ஆட்களுக்கு கருத்து. என்ன, ஒரே ஒரு ஆள் இருக்காரு, ஒன் மேன் ஷோ, ரெண்டு ஆளை நீங்கள் நியமிக்கணும். நான் இப்போ போட்ட சட்ட திருத்தத்தின்படி நான் போடுறேன்னு சொல்கிறாரு 5ஆம் தேதி. 13ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வர்ற கேஸில் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குதே, அதுல என்ன நிலைப்பாடு வருகிறது என்று யோசிக்க வேண்டாமா? அதில் வரக்கூடிய முடிவுதான் 15ஆம் தேதி அந்த கூட்டத்தை நடத்த முடியுமா, 15ஆம் தேதி கூட்டத்தை தள்ளி போகுமா, தேர்தல் அறிவிப்பு தள்ளி போகுமா, தேர்தல் நடத்துவதில் பிரச்சனைகள் இருக்குமா, 4 கேஸ் அதுல வருது. அதனால ஒரு மோசமான சூழலில் ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷனை, தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது என்ற பெயர்ல அடிமைப்படுத்துகிறது. ஆரோக்கியமான அரசியலுக்கு இது சரியானதல்ல என்பதுதான் கருத்து. அவர் வெளியில போனதுக்கு ஒரே காரணம், அவரை ஓவரா டார்ச்சர் பண்ணும் போது யாருமே வெளிப்படையே வெளியில வந்துருவாங்க. அவர் அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் வெளியில வந்திருக்காரு. மம்தா பானர்ஜி அதை வரவேற்றிருக்காங்க. என்ன டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, என்ன அவர் கோபம்? மூணாவதா, நீங்க ஆளை செலக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து பாரபட்சமான ஆளை செலக்ட் பண்றது கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா நான் ராஜினாமா பண்ணுவேன் இல்லையா? ஒரு அன்பிட் கேட்டகரிய நீங்க செலக்ட் பண்ண போறீங்க 5ஆம் தேதி. ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏற்பாடுகளையும் தேர்தல் நடத்தக்கூடிய முறைகளையுமே அவர் பல நேரங்களில் எதிர்த்து கொண்டிருந்திருப்பார் என்றுதான் நம்மளாம் அனுமானிக்கிறோம். இன்னொன்னு, ஒரே ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லுவதை அப்படியே அதிகாரபூர்வமாக அமலாக்கக்கூடிய அமைப்பாக தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் நடந்ததில்லை. அதை எதிர்த்து கூட தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கலாம். அதனால நம்ம 13ஆம் தேதிக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது, 15ஆம் தேதி மோடி கூட்டக்கூடிய அவசர கூட்டம் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்ற கருத்தை தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. 14ஆம் தேதி ஒரு கேஸ் வருது, அது என்னன்னு சொன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தேர்தல் நடத்துவது சரியில்லை என்ற ஒரு வழக்கு பொதுநல அமைப்புகள் மூலமா கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுல அவங்க சில கண்டிஷன்ஸோட இதை அனுமதிக்கலாம்னு விவாதம் பண்றாங்க. சோ எப்படி வரும்னு யோசிக்காத சூழல்ல இந்த பிரச்சனையை சட்டபூர்வமாக பார்ப்பதை விட ஜனநாயகபூர்வமாகவும் பார்க்க வேண்டும், சட்டபூர்வமாகவும் பார்க்க வேண்டும் என்றுதான் நாம போன்ற ஆட்கள் சொல்லுகிறோம். நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்களா, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அருண்கோயல் ராஜினாமா செய்ததுனால மக்களவை தேர்தலில் எந்த ஒரு தடையும் ஏற்படாது, எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிறார். நான் கோபால்சாமியை ஏன் சொன்னா, ஒன்றிய அரசு விசுவாசம் என்ற அடிப்படையில் தான் கோபால்சாமியை சொன்னேன். அதற்கு முன்பு ஒரு நல்ல பேர் சொன்னேன், TN சேஷன். அவர் ஒன்றும் அங்கே அரசாங்கத்துக்கு விரோதமானவர் இல்லை, ஆனால் அதே நேரத்தில் TN சேஷன் சில நியாயங்களை ஆதரிப்பார். இரண்டு விதமான தேர்தல் கமிஷனர்களையும் நாம் பார்த்துருக்கிறோம் என்பதற்கு உதாரணங்கள் இவர்கள்லாம். நீங்கள் ஒரு ஒரு கமிட்டியை நியமனம் செய்து கமிட்டியே செயல்படாமல் ஒரே ஒரு ஆள் செயல்பட்டால் அது ஆரோக்கியமானது என்று எந்த தேர்தல் அதிகாரியாவது சொல்ல முடியுமா? கோபால்சாமி சொல்கிறாரு, அவர் சொல்லலை, சொல்ல வைக்கப்படுகிறார். 1950ல இந்த சிஸ்டம் கொண்டாடப்பட்டது, அதுல இருந்து 1989 வரைக்கும் அப்படிதான் நடந்ததுங்கிறாரு. இல்ல இல்ல, 50ல இருந்து 89 வரைக்கும் நீங்க வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், கம்ப்ளைண்ட் சிஸ்டம் இப்படி எல்லாம் வரல. ஜனநாயக பூர்வமா எனக்கு பிடிச்ச சின்னத்தின் மீது மக்களின் உழைப்பை நம்பி இடத்துல போய் ஓட்டு போட்டது, அதுல ஒரு நம்பிக்கை இருந்தது. மின்மயமாக்கல் என்கின்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஆட்களை போட்டு எல்லோருக்கும் பயிற்சி கொடுத்து அதுல நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடு. இந்த தேர்தலிலும் இதற்கு முன்பு உள்ள தேர்தலிலும் அந்த வேலை செய்யவில்லை. போன தேர்தலுக்கு முன்ன எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டோட்டல் மிஷின்ஸ் எவ்வளவு, ஸ்வேர் மிஷின்ஸ் எவ்வளவு என்கின்ற கேள்வி நீதிமன்றத்தால் கேட்டபோது 16,500 ஸ்பேர் மிஷின்களை இவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒன்றிய அரசு மேல இருக்குது. அந்த ஸ்பேரா வச்சிருக்கக்கூடிய மிஷின் மேல நீங்க போய் எந்த நம்பரை அழுத்தினாலும் மூணாவதா இருக்கக்கூடிய தாமரை எரியும். அப்படி செயல்பாட்டில் இருந்தது என்று வழக்கு இருக்குது.
அப்போ செயல்பாடு என்பது ஜனநாயக பூர்வமாக இருப்பதற்கு கூடுதலான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட வேண்டும். ஒரு ஆளு ரொம்ப திறமையானவர், அவரே எல்லாத்தையும் நடத்துவார் என்கின்ற தேவை இன்றைக்கு இல்லை. கூடுதலான ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும், அதில் உள்ள குறைபாடுகள் அகற்றப்பட வேண்டும். அதுதானே சரியான போக்கா இருக்க முடியும்? தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் எஸ்பிஐ சில விவரங்களை வெளியிடணும், யார் கொடுத்தாங்க யார் வாங்கினாங்க இந்த விவரத்தெல்லாம் வெளியிடணும் அப்படின்னு சொன்ன வழக்கு வந்து மீண்டும் இன்னைக்கு வந்தது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்ம போன பேட்டியில பேசும்போதே பல நேரங்களில் ஐசிஐசிஐ வங்கியினுடைய தலைமை அதிகாரி செய்த தவறை பல கட்ட விசாரணைக்கு பின்புதான் நம்மளால பிடிச்சி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது. எஸ்பிஐயினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து மின்மயமாக்கல், அதாவது கம்ப்ளீட் கம்ப்யூட்டரைசேஷன் செஞ்ச எஸ்பிஐக்கு ஒரு சில பிரான்ச்சில் இருக்கக்கூடிய பத்திர விஷயங்களை கொண்டு வருவதில் எவ்வளவு நாள் ஆகும், ஏன் அதில் சிக்கல் நீடிக்கிறது என்பதுதான் கேள்வி. ஆனால் இவங்க போய் நம்ம போன உச்சநீதிமன்றத்தில் சொல்லும் போதே அரசாங்கம் சொன்ன கேள்வியை வாங்கி கொண்டு எங்களால் இது கொடுக்க முடியாது, நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கொடுத்துறோம்ன்றது எப்பவுமே எந்த ஒரு நிறுவனமும் முதல்ல தள்ளி போடுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி. போன பேட்டியிலே நம்ம சொன்னோம், அது ஒரு சொத்தையான வாதம். நம்ம சொன்ன அதே வார்த்தையை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. போன விசாரணைக்கும் இந்த விசாரணைக்கும் இடையில என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலே சொல்லலை எஸ்பிஐ என்பது வெட்கக்கேடானது. நம்ம போன பேட்டியில சொன்னோம், எஸ்பிஐ விருப்பத்தோடு அந்த பதிலை கொடுக்கவில்லை. மேலேந்து வர்ற ப்ரெஷருக்கு இந்த தேர்தலுக்கு இந்த டீட்டெயில்ஸை ஏற்பாடு பண்ணிக்கலான்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 15ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ள மொத்த டீட்டெயில்ஸ் டு பி அப்லோடட் இன் எஸ்எஃப்ஐ எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃபினுடைய மத்திய அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் யார் யாரிடமிருந்து வாங்கியிருக்கிறீர்கள், எவ்வளவு தொகை என்ற விவரங்கள் சரியாக வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அதிரடி நல்ல தீர்ப்பு, ஜனநாயகத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. கூடுதலான ஒரு விஷயம் பாருங்க, சமீபத்தில் காணாம போன எஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கு, அதுல மொத்தம் என்னால நஷ்டம் என்று சொல்லி அவங்க போய் பேங்க்ல வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கும்போது 5 டிஃபால்டர் தான் மெயினா சொல்லியிருக்காங்க. இந்த 5 டிஃபால்டருமே இந்த எஸ்பிஐ வெளியிடக்கூடிய பட்டியல்ல அதிகபட்சமான தொகைக்கு பத்திரம் வாங்கினவங்க, அதாவது ஒரு வங்கி க்ளோசருக்கு 5 பேர் மோசமா இருந்த ஆட்கள் யார் என்று பார்க்கிறோமோ அந்த 5 பேர் தான் இந்த பத்திரங்களில் பிஜேபிக்கு அதிகமாக தொகை கொடுத்தவர்கள். ஏன் வெளியிடக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொன்னதற்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப வெளியிடும் போது பிஜேபியினுடைய மோடியினுடைய உண்மை முகம் வெளியே வரும். இந்த வெளியே வருவதுதான் பிஜேபி தேர்தலை சந்திக்கின்ற போது பொய்யான முகம் என்பது வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமைகிறது வலியுறுத்தினாங்க. அது நல்லாவும் வந்துருக்கு. சாதாரண எளிமையா இருக்கிறவங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஷூட் நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது அம்மானியா அவர் வீட்டில் நடத்தக்கூடாதா? அவர் பெரிய தொழிலதிபர், இவ்வளவு பேருக்கு எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கிறாரு, அவர் நடத்துறதுல என்ன தப்பு, இதை போய் விமர்சனம் பண்றதா அப்படி ஒரு கேள்வி வருது. இல்ல அம்பானியினுடைய என்ன ஒரு சாதாரண ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு கையில காசு உள்ளவன் கடன் வாங்குறவன்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறான், அம்பானி நடத்துறதுல என்னங்க உங்களுக்கு பெரிய விசேஷம்னு நம்ம போய் பேசும்போது கொஞ்சம் எதிர்கேள்விகள் என்பது கேட்கப்படுகிறது. அவர் நடத்துறதுல நம்மளுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. அவர் ஊரை அடிச்சு உலையில போடும்போது தான் நம்மளுக்கு வருத்தம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொம்மை குழந்தை கேட்குது, வாங்கி கொடுக்க முடியல, புலியை பார்க்க முடியாத குழந்தை புலி பொம்மை கேட்கும்போது பெரும்பகுதியான குடும்பங்கள்ல பொம்மையை வாங்கி கொடுக்க முடியாம வருத்தத்தோட வறுமையில வாழக்கூடிய சூழல்ல லைவ் ஜூ வச்சிருக்கிறாரு. யாரு? நம்முடைய அம்பானி அவர்கள். எத்தனை ஏக்கர்ல? 186 ஏக்கர்ல ஒரு லைவ் ஜூ நடத்தி கொண்டிருக்கிறார். 186 ஏக்கரும் இவர் வாங்கினாரா, அதனுடைய பத்திரம் எங்கன்ற சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகல. ஆனா பொம்மைக்கு அடைகிற ஒரு தேசத்துல ஒரு லைவ் ஜூ வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு, அதுதான் ஜனநாயக நாடு என்று நீங்களும் நானும் நம்புவதற்கு எப்படி சரியா இருக்க முடியும்? 2வது பாயிண்ட், இவரு 55 பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு? முதல் கட்டமா ஒரு 18 பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு? இந்த ரெண்டு விவரமும் மின்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 19 நாடுகளுடைய ஜிடிபி, அந்த வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய ஜிடிபி இருக்கு பாருங்க,
19 நாடுகளுடைய ஜிடிபியை கூட்டினா எவ்வளவு வருதோ அதை விட 2.5 மடங்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பவர் நம்முடைய மோடியினுடைய நண்பர் நம்முடைய ரிலையன்ஸ் அம்பானி. ரிலையன்ஸ் அம்பானி ரிலையன்ஸ் என்ற கம்பெனி ஆரம்பிக்கின்ற போது நெட்வொர்க் ஆபரேட்டரே கிடையாது. அவர் வந்து ஒரு செல்போன் விற்பனையாளர். ஒரு செல்போன் விற்பனையாளரை நெட்வொர்க்காக மாற்றி 42 கோடி சப்ஸ்கிரைபரை பிடிச்சு கொடுத்த விளம்பர தூதர் தான் மோடி. அப்போ இவ்வளவு லிங்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தும் போது இத்தனை நாடுகளுடைய சப்ஜெக்டை விட பணக்காரனா இவன் வரும்போது நமக்கு பொறாமை வரல. ஆனா என் வீட்டில் என்னுடைய குழந்தைகளுக்கும் மற்ற ஆட்களுக்கும் இந்த வசதி என்பது 10 வருஷமா மறுக்கப்படுகிற போது வாழ்க்கை சீரழியும் போது அவன் பக்கமே செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை ஜனநாயக அரசு என்று எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த அரசு முதலாளிகளின் அரசு. மோடி என்பவர் அம்பானிக்கும் அதானிக்கும் ஆனவர் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளை வாசகர்களுக்கு சொல்றோம். ஜூலை 22, 2024 தான் இவர் கல்யாணம். 10 நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனையோ ஒரு விமான நிலையத்தையோ மாத்துறது நாம கூட பக்கத்துல இருக்கக்கூடிய பங்காறு அடிகளாருடைய அந்த சப்ஜெக்ட் வளர்ச்சி அடைஞ்ச போது பக்கத்துல பார்த்தோம். அது மக்களுக்கு பக்தி மார்களுக்கு பயன்படுது. ஆனா இவருக்கு இந்த 10 நாள்ல இவரை தவிர வேற யாருக்கும் அது பயன்படலையே. மற்ற விமான தளங்களுக்கு அந்த வசதியை கேட்கும் போது மறுக்கப்படுகிறது. அப்போ முதலாளிக்கு செய்யக்கூடிய உதவி என்பது முதலாளி வளர்ச்சிக்கு உதவுது, மக்களுக்கு உதவல. இந்த அரசு மக்களுக்கான அரசு இல்லை என்பதுதான் இந்த ரிலையன்ஸ் கம்பெனியினுடைய ப்ரீ வெட்டிங் ஷூட். இந்தியா அழிவை நோக்கி செல்லுகிறதா என்று அந்த மின்டனுடைய ஆங்கில கட்டுரை முடியுது. இந்தியா அழிவை நோக்கி செல்லுகிறதா, எதிர்க்க வேண்டிய குரல்கள் எங்கே போயின என்று கேட்டு முடிகிறார் அந்த கட்டுரையை. இன்னொருத்தர் அருமையா கட்டுரையை எழுதுகிறார். இன்னொருத்தர் என்ன அருமையா கட்டுரையை எழுதுகிறாருன்னு சொன்னா, உங்க வீட்டுல யாருக்காவது கல்யாணம் பண்ணணும்னா நீங்க மண்டபத்தை தேடாதீங்க, யாராவது ஒரு பணக்காரனை பிடிங்க, அவன் பல பேங்க்ல கடன் வாங்கினவனா இருந்தான்னா அவங்கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க. ஒரு காட்டுல விமான நிலையத்தை அமைச்சு அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா மோடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நகைச்சுவை கட்டுரை நாயத்திகம் எழுதியிருக்காங்க. அப்ப இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுகின்ற அறிவு உலகம் எழுத்துக்களில் பிரதிபலிக்கிறது. தெரிந்து கொள்பவர்கள் தெரிந்து கொண்டு முதலாளிக்கும் மற்றவர்களுக்கும் சேவை செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை சரியாக புரிந்து கொண்டு நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.